ஹை யுவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை துளசி கஷாயம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். வியூவர்ஸ், வெத்தலை ஒரு 4 வெத்தலை எடுத்து வச்சுருக்குறோம். துளசி ஒரு கைப்பிடி, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூனு, மிளகு, இந்த ஐட்டங்கள் தான் இதுக்கு தேவையான ஐட்டம். வாங்க, இது எப்படி செய்யலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, அதில் 1 லிட்டர் தண்ணி இப்போ போட்டிருக்கு. இப்போ அந்த 1 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு வியூவர்ஸ். இப்போ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். வெத்தலை என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே இருக்க காம்பு, அடியில் இருக்கிறது, அது ரெண்டையுமே வந்து கிள்ளிக்கணும். கிள்ளிட்டு வெத்தலை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி போட்டுடணும். நாலு விதத்துலையும் நம்ம கட் பண்ணி போட்டுருணும். அதுக்கப்புறம் துளசி அதில் சேர்த்தாருணும். துளசியும் கிள்ளி போட்டுருணும், வெத்தலையும் கிள்ளி போட்டுருணும். இந்த வெத்தலை துளசியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். யோஸ் பார்த்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் என்ன செய்யணும், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் அதை சேர்க்கணும். அப்புறம் மிளகு சேர்க்கணும் அதில். மிளகு சேர்த்துடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு. ஒரு கரண்டி வச்சு லேசாக அதை கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா அது மிக்ஸ் ஆகும். நல்லா கிண்டி விடணும். இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவுக்கு அது வந்து சுண்டணும். நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டும். அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெற்றிலை சாறு, இந்த துளசி இலையில் இருக்கக்கூடிய சாறு, அந்த மிளகோடைய அந்த மருத்துவ குணம், இது எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இறங்கணும். அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம் வியூவர்ஸ், இந்த நல்லா சூடாகக்கூடிய அந்த கஷாயத்தை வந்து வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுறோம். ஆற விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்ல ஒரு அருமையான கஷாயம் ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். அவ்வளோ வியூவர்ஸ், இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நம்ம குடிச்சுக்கணும். காலையில் ஒரு 1/2 கிளாஸு, நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸு குடிச்சிட்டோம் அப்படின்னா, நாட்பட்ட சளி, நெஞ்சு சளியை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் பண்ணிடும். இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. வெத்தலை, துளசி, மிளகு, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, அவ்வளோதான். இது நல்லது, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வியூவர்ஸ். தேங்க்யூ.